பாடம் 4. அல்லாஹ்வின் கட்டளையால் நோய் நிவாரணம். عن جابر رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال لكل داء دواء فإذا أصيب دواء الداء برأ بإذن الله عز وجل. عن جابر جابر رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள். رضي الله عنه அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ரசூலில்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னஹு நிச்சயமாக அவர்கள் கால கூறினார்கள் لِكُلِّ دَاءٍ ஒவ்வொரு நோய்க்கும் தவாஉன் மருந்து இருக்கிறது. முழு வாசகம் கவனிங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து உள்ளது. ஃபஇதா எப்பொழுது உசீப பெற்றுக்கொள்ளப்படுமோ தவாஉன் மருந்து எப்பொழுது பெற்றுக்கொள்ளப்படுமோ அத்தா தவா உத்தா மருந்து நோயை அடைந்து விடுமோ இல்ல பெற்றுக்கொள்ளப்படுமோ. முடிவாசகம் கவனிங்க. பிறகு எப்போது அந்த மருந்து நோயை அடையுமோ பரா குணமாகி விடுகின்றது பிஇதில்லாஹி அல்லாஹுவின் கட்டளையால் அஸ்ஸ வஜல்ல கண்ணியமிக்கவன் உயர்ந்தவன். முடிவாசகம் கவனிங்க. அப்போது கண்ணியமும் உயிரும் மிக்க அல்லாஹுவின் கட்டளையால் அது குணமாகிவிடும். முழுமையான ஹதீஸ் கோர்வையை பாருங்க. ஹஸரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அறிவிக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து உள்ளது. பிறகு எப்போது அந்த மருந்து நோயை அடையுமோ அப்போது கண்ணியமும் உயிர்வும் மிக்க அல்லாஹுவின் கட்டளையால் அது குணமாகிவிடும். விளக்கம் என்ற பகுதியை இந்த ஹதீஸ்க்காக பார்க்க இருக்கிறோம். பாருங்க விளக்கம். இந்த உலகில் மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது. சில சமயம் ஆரோக்கியமும் சில வேளை நோயிலும் பீடிக்கப்படுகிறான். இந்த ஹதீஸில் நோய் சம்பந்தமாக நமக்கு வழிகாட்டப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை வைத்துள்ளான். எந்த நோயும் மருந்தில்லாமல் படைக்கப்படவில்லை. எனவே நோய் வாய்ப்பட்டால் சரியான மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து சிகிச்சை அளித்தால் குண அடைந்து விடுவலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, சிகிச்சை மருந்து மாத்திரை அல்லாஹ்வின் அனுமதி இருந்தால்தான் வேலை செய்யும். வேறொரு ஹதீஸில் இவ்வாறு அதை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு மனிதர் நோயாளியாகிவிட்டால் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்புகிறான். அவருடன் ஒரு திரை இருக்கும். அந்த மலக்கு அந்த திரையை நோயாளி மற்றும் மருந்துக்கு மத்தியில் வைத்திருக்கிறார். அதனால் அந்த நோயாளி எந்த மருந்தை உட்கொண்டாலும் அவருடைய நோய் குணமாகாது. ஆனால் எப்பொழுது அல்லாஹ் நிவாரணத்தை தர விரும்புகிறானோ அப்போது அந்த திரையை நீக்கும்படி அந்த வானவருக்கு கட்டளையிடுகிறான். பிறகு நோயாளி மருந்தை பயன்படுத்தினால் நோய் குணமாகிவிடும். இதன் மூலம் நமக்கு அறிய வருவது என்னவென்று சொன்னா, சிகிச்சை என்பது ஒரு காரணம்தான், அதில் நிவாரணம் தருவது என்பது உண்மையில் அல்லாஹு தஆலா தான். எனவே சிகிச்சையின் போது இந்த மருந்துக்காக எந்தவித சக்தியும் இல்லை. அல்லாஹு தஆலா தான் ஷிஃபா நலம் தருகிறான் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் வர வேண்டும். இந்த பாடத்திற்கான கேள்விகள். முதல் கேள்வி, ஹதீஸிலே எந்த விஷயத்தை பற்றி வழிகாட்டப்பட்டுள்ளது? இரண்டாவது கேள்வி, மாத்திரையிலே நோய் சரியாகுவதன் பிரதிபலிப்பு எப்போது ஏற்படும்? மூன்றாவது கேள்வி, சிகிச்சையின் போது எந்த விஷயத்தில் நம்பிக்கை வைப்பது அவசியமாகும்? லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.